தாயார் ஆண்டாள் நாச்சியார் அவர்களையே அவதூறாக வந்து எந்த ஒரு ஆராய்ச்சிக்கு ஆதாரமே இல்லையோ, அதுவும் இப்பொழுது வெளில வந்திருக்கு. அந்த எஸ்சி மாலிக் அவருடைய இதே இந்தியானா யூனிவர்சிட்டியில் அவரோட ஆராய்ச்சி கட்டுரை இல்லை, இது சிம்லால் ஒருவர் இருந்தது, அதுலேயும் கூட அது எழுதின திரு நாராயண் எம்சி நாராயணன் கேசவன், அவர் நாராயணன் பேட்டியை கொடுத்துருக்கார், எந்த ஆதாரமும் இல்லைங்க. இரண்டாவது, அவர் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்தாருங்கிறதே ஆதாரம் இல்லாது. 1886 ஜியு போப்புங்கிறவர் சாக்ரட் குரல் ஆஃப் திருவள்ளுவர் நாயனார் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தில் திருவள்ளுவர் கிறிஸ்தவர்னு போட்டிருக்கு, திருவள்ளுவர் 9வது 10வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர்னு போட்டிருக்கு. அதுவா உண்மை? நம்பிக்கை காயப்படுத்தப்பட்ட காரணத்தால் இன்றைக்கு இது எந்த ஒரு கட்சியோ அமைப்போ செய்யலை. தமிழகம் முழுவதும் ஆன்மீகர்கள், ஆண்டாள் பக்தர்கள், அவங்க தான் வீதியில் வந்து தங்களுடைய மனம் காயப்பட்டதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்.